பாக்குறோம். சோ இதுக்காக தான் இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கேன். செந்தில் பாலாஜி வந்து இப்ப கைது செய்து 28ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல்ல வச்சிருக்காங்க. அவர் நேத்து நெஞ்சு வலிங்கிறது அது நாடகமா இது எப்படி மேடம்? ஸ்டாலின் போய் பாத்துருக்காரு. இவர் அரசு மருத்துவமனையில பாத்தீங்க எனக்கு 3 ஸ்டென்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு அறிக்கை விட்டுருக்காங்கன்னு எதிர்கட்சிக்காரங்க. அதாவது மெடிக்கல் விஷயங்கள் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் சொல்றதுதான் நம்ம நம்ப முடியும். நாங்க வந்து டாக்டர்ஸ் கிடையாது. அவரோட உண்மையான ஹெல்த் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது யாருக்குமே வெளியில தெரியாது. ஒன்லி டாக்டர்ஸ் கொடுக்கறது மட்டும்தான் வச்சுதான் எல்லாரும் பேச முடியும். ஆனா இந்த வழக்கு அப்படிங்கறது வழக்கு அவங்க சந்திச்சுதான் வேணும். அதுக்கான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அவங்க கொடுக்கணும் அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் போது எந்த ஒரு அமைப்பிற்கும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நீங்க வந்து சொல்லி பேசினவரு அன்று இரவே வந்து இந்த மாதிரி அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அது எந்த அளவுக்கு அது உண்மை பொய்யின்னு அதை சொல்றதுக்கு எங்களுக்கு தெரியாது. மத்திய அரசோட பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னு சொல்லி இல்ல, நானும் அதை சிஎம் வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. மத்திய அரசாங்கம் வேண்டுமென்றே அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக இந்த மாதிரி அமைப்புகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு. இந்த வழக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இது நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்ல நடைபெறக்கூடிய ஒரு வழக்கு. அதிகாரிகள் அவர்களுடைய பணியை செய்கிறார்கள். இன்னொன்று, இதே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது திரு செந்தில் பாலாஜி எப்படியெல்லாம் ஊழல் செய்தார் என்று பேசுவது எல்லாத்துக்கிட்டும் இருக்கு. அப்போ அன்னைக்கு ஊழல் செய்தவர் இன்று உங்களோட கட்சியில சேர்ந்து அமைச்சரானால் அது மாறிடுமா? உங்களுக்கு வேண்டுமானால் கட்சி மாறினதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு மறக்கலாம் அல்லது நீங்கள் மறைக்கலாம். ஆனால் சட்டம் எப்போதும் வெளிப்புடன் தான் இருக்கும். சட்டத்திற்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். மேடம், இதுல ஒரு மீட்டிங் நடந்தது, அதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானம் போட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க தலைவர்கள். அதை பத்தி நான் இதை பத்தி நேத்தே சொல்லியிருக்கிறேன். இது கூட்டணி தொடர்பான விவகாரம். தேசிய தலைமை முடிவெடுத்து அறிவிக்கிற வரைக்கும் இதுல எந்த கருத்தும் நான் சொல்ல மாட்டேன். அமைச்சர் பதவி போகுமா, எம்எல்ஏ பதவி போகுமா? ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை வரும்போது, கைது வரும்போது என்ன அதற்கான பின்னால வந்து என்ன நடவடிக்கை இருக்குமோ அதை கண்டினியூ பண்ண வேண்டியதுதானே. அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். ஊழல் பட்டியல் அண்ணாமலை வெளியிட்டதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. இதுக்கான காரணம் அண்ணாமலைன்னு சொல்ல முடியும். நீங்க வந்து ஊழல் பட்டியல் அப்படிங்கறத மக்கள் கிட்ட கரப்ஷனை பத்தி எப்படி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு கரப்ட் கவர்மெண்டா இருக்குங்கிறத பத்தி தொடர்ச்சியா வந்து நாங்க வெளியில பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா நடவடிக்கை அப்படிங்கறது முழுக்க முழுக்க அந்த அமைப்பு சட்ட ரீதியான அமைப்புகள் வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை. அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நாங்க நடக்கிற தவறுகளை மக்கள் முன்னால சொல்றோம். ஆதாரங்கள் அடிப்படையில அதற்கான ஆவணங்கள் இருக்கின்ற பொழுது தகுந்த நடைமுறையை பின்பற்றி ஒரு அமைப்பு நடவடிக்கை எடுக்குது. திமுக வந்து அச்சுறுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்றாங்க பாஜக மேல. இது வந்து திமுக ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி கொண்டு வர்றதுக்கான ஒரு தோரணையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறாங்க. அவங்க அவங்க கற்பனைக்கு என்ன வேணா சொல்லிக்கலாம். கார்ல கூட்டு போகும்போது அதிகாரிகளை கால் எட்டி உதைக்கிற காட்சிகள் வெளியாயிருக்கு மேடம். அது எப்படி பாக்குறீங்க? ஒரு அதிகாரி வந்து பண்ணும்போது அவரு உடம்பு சரியில்லை. நான் திருப்பி அதான் சொல்றேன், அவருக்கு உண்மையா உடம்பு சரியில்லையா இல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி அது வந்து வெறும் இதுவா அப்படிங்கறதெல்லாம் எங்களால சொல்ல முடியாதுங்க. அது நாங்க எப்படி அதை வந்து சொல்ல முடியும்? உண்மையாவே அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கா அது டாக்டர் சொல்லணும். இந்தியாவில வந்துட்டு எத்தனையோ மதங்கள் இருக்கும்போது நாடாளுமன்ற திறப்பு விழா வந்துட்டு இந்து மதத்தை மட்டும் குறிப்பிட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது காரணம் என்னங்க? நாங்க எல்லா மதத்தை சார்ந்த சடங்குகளும் நடந்தது நீங்க பாக்கலையா? நான் வேணா காட்டுறேன். எல்லா மதத்தை சார்ந்த பௌத்த மதம் இதெல்லாம் வரவே இல்லைங்க மேடம். இருக்குதுண்ணே, இருந்தது. நீங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாருங்க, மற்ற மதங்கள் எல்லாம் என்ன பிரார்த்தனை பண்ணாங்கன்னு போட்டு பாருங்க, வரும். அதுல எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அந்த நீங்க அப்படி ஒருவேளை பாக்குறீங்களே, நீங்க அதை மட்டும் தான் பாத்திருக்கீங்க போல. எல்லா மதமும் சரிசமமாக நடத்தப்படுகிறது. நாட்டினுடைய மதசார்பின்மை என்றால் என்ன அப்படின்னா எல்லா மதத்தையும் தள்ளி வச்சுட்டு பாக்குறதுல மதசார்பின்மை. எல்லா மதத்துக்காரங்களுக்கும் ஈக்குவலான மரியாதை கொடுக்கறதா மதசார்பின்மை. அதைத்தான் பாஜக பின்பற்றுகிறது. இன்றைக்கு இருக்கிற அதிமுக பாஜக பிரச்சனை தலைமைக்கு போயிருக்கிறா? தலைமையுடைய அறிவுறுத்தல் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.